சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் ஐந்தாவது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 2000-க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். 13 ஆண்டுகளாக இதனால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம். கடுமையான நிதிச்சுமையில் இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். ஆகவே எங்களுக்கு ஒரு நியாயமான இந்த ஒரு விஷயம் முதல்வர்கள் தலையிட்டு உடனடியாக எங்களை அழைத்து பேசி இந்த ஊதிய முரண்பாட்டை ஏதாவது ஒரு தேதியில் எங்களுக்கு அறிவிக்கிற பட்சத்தில் நாங்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டுள்ளோம். இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.